வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்ன வந்து பார்த்தா தோட்டம் டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது ஜென்ரலாக வந்து என்னென்னா, இப்போ தோட்டம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா மெயினாக வந்து உரம் இருக்கணும், அதை ஃபெர்டிலைசர் நம்ம போடணும். அது போட்டிங்கன்னு வந்து பார்த்தா தான் வந்து க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற விட அதிகமாக இருக்கும். நம்ம எதுவுமே போடாத இருந்தீங்கன்னு வந்து பார்த்தா க்ரோத்தும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ மெயினாக வந்து இந்த ஃபோட்டோ பார்த்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இந்த இமேஜ் பார்த்தா நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு வந்து பார்த்தா அதை வெங்காயத்தை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். இப்போ வந்து வெங்காயம்னா நம்ம வந்து அன்றாட நம்ம சமையலில் வந்து யூஸ் பண்ணுற பொருளே வந்து வெங்காயம் தான். மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது இது தான் வந்து, இது இல்லாமல் வந்து எந்த இதுவுமே வந்து நம்மளால் செய்ய முடியாது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபெர்டிலைசர் செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜீரோ பட்ஜெட் ஃபெர்டிலைசர். ஏன்னா இப்போ நம்ம வாங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறது தான் வாயின் வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தா, நிறைய பேர் பண்ணுற தப்புன்னா இதை இந்த தோல் மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செடி இருக்கா அந்த தொட்டியில் நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னு வந்து பார்த்தா, நிறைய பேர் அப்படி தான் போட்டு வச்சு மண் போட்டு மூடிட்டிங்கன்னா அது அதனால் வந்து எந்த சத்தும் கிடையாது. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, எதுவுமே பண்ணாது, அப்படியே எடுத்து இப்போ செடி இருக்குன்னா அது தொட்டியிலே அப்படியே போட்டிங்கன்னு வந்து பார்த்தாலும் அது மூலிமா கூட எந்த சத்துமே வந்து கிடையாது. அது வேஸ்ட்டு தான், நம்ம போடுறதே அது வேஸ்ட்டு தான். இப்போ நீ காற்றுக்கு தச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வெளியே பறந்து தான் வரும். நம்ம அப்படி கொடுக்குற பட்சத்தில் செடிக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாது. எது ஒன்றுமே லிக்விட் ஃபெர்டிலைசர் மூலமாக வந்து நம்ம கொடுத்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ரீச் ஆகும், டக்குன்னு ரீச் ஆகும். அது அதோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து செடிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். இது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். நம்ம பேசுவது ரொம்ப சிம்பிள். இது ஒன்றும் இல்லை. இது வெங்காயம் நீங்கள் அறியும்போது அந்த தோல் இருக்குது பார்த்திங்களா, தோல் வைக்க அந்த தோல் தான் வந்து இது மேஜராக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறத தோல் வச்சு தான். அந்த தோல் வந்து என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் இது யூஸ் பண்ணும் போது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தா, அதான் வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சு அதை தோல் வைக்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கவர்லேயே ஏதோ ஒன்று போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த தோல் அந்த மேலக்கிற தோல்லாம் வந்து மொத்தம் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து வந்து ஒரு தண்ணி கொஞ்சம் ஒரு இது ஏதோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, அதில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த இது நீங்கள் அதான் தோல் மொத்தம் போட்டுட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க. அந்த தோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றுறது, தண்ணி நிறைய இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நீங்கள் ஊற்ற வச்சுட்டு என்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு லிட்டர் தண்ணி இருக்குன்னு அந்த பட்சத்தில் அதை ஃபுல்லாக போட்டு அதை ஊற்றி வச்சுருக்காங்க தண்ணி. தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னர், ஏன் ஏர்டைட் கண்டெய்னர் இருக்கணும், நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னு வந்து பார்த்தா அதில் வந்து பூச்சி எல்லாம் கொசுலேருந்து எல்லாமே வந்து முட்டைக்கிடும். அது வேஸ்ட்டு தான், நம்ம பண்ணுறதே அது வேஸ்ட்டு வந்து, ஏன்னா மொத்தம் வந்து இதுவாகிடும். நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, அந்த ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து இதை போட்டு இது ஒரு ஒன் டேவோ இல்லை டூ டேவோ நீங்கள் மூடி, ஒன்றும் இல்லை மேக்ஸிமம் ஒரு 24 hours நீங்கள் மூடி இருந்தாலே போதும். அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் மூடிட்டு இருந்துட்டு அது வந்து என்ன அவன் வந்து பார்த்தா, அது இப்போ நம்ம தோல் மூலியமாக வந்து அதை அப்படியே தண்ணியிலே இருக்கிறதுனால வந்து இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு நாள் தண்ணி நீங்கள் வைக்கிறீங்கன்னு வந்து பார்த்தா, மறுநாள் வந்து நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னு வந்து பார்த்தா ஃபுல்லாகவே வந்து கலரே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா வந்து இதை தோல் இருக்கிற மொத்தம், ஏன்னா வந்து வெங்காயத்தில் இருக்கு இப்போ மெயினாக வந்து செடிக்கு NPK சத்து தான் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து மேஜராக வந்து பொட்டாசியம் சத்து. அது வந்து பொட்டாசியம் நம்ம நினைவு பண்ணுவோம், காசு குத்து எல்லாம் வாங்கிட்டு இது ஒன்று ரெண்டு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் வந்து ரிச்சாக இருக்குது, அதிக கண்டென்ட் வந்து பொட்டாசியம் இருக்குது. அந்த தோலில் தான் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் இருக்குது. அது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, அது நீங்கள் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ஒரு ஜார்லேயே அதிலே ஒன்று போட்டு அதான் ஆர்டி கண்டெய்னர் போட்டு மூடி வச்சுட்டு மறுநாள் நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, தோல் வைக்க எடுத்துகிட்டு தண்ணி வைக்க ஃபில்டர் பண்ணிக்கங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கூட என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, அப்படியே டேரெக்டாக கூட நீங்கள் ஊற்றலாம். ஆனால் டேரெக்டாக ஊற்றுனீங்கன்னு வந்து பார்த்தா கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து ஜாஸ்தி இருக்கும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, அது கூட தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம பார்த்தா தண்ணி மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, அந்த தண்ணி மட்டும் எடுத்து என்ன பண்ணால் செடிக்கு வந்து எல்லா செடிக்கும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னு வந்து பார்த்தா சத்து வந்து நிறைய வந்து டேரெக்டாக வந்து இப்போ நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்கறதுனால வந்து பார்த்தா டேரெக்டாக வந்து ரூட்டுக்கும் போவோம், டக்குன்னு வந்து யூஸ் ஆகும். அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படி இது பண்ணிவிட்டு வந்து அது போட்டு நீங்கள் என்ன பண்ணால் தண்ணி மட்டும் எடுத்து கொஞ்சம் ஊற்றுங்க. ஊற்றி விட்டிங்கன்னு வந்து பார்த்தா இந்த பூச்சித்தொல்லை இருக்கு, இந்த ஸ்மெல்லுக்கே வந்து அந்த பூச்சித்தொல்லை கூட இது வந்து டபுளாக ஆக்ட் ஆகும், ஃபெர்டிலைசராகவும் ஆக்ட் ஆகும். அதான் பெஸ்டிசைட் சொல்ல முடியாது பூச்சிக்கொல்லி. அதை வந்து பார்த்திங்கன்னா பூச்சியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வர விடாது. நம்ம அது மாதிரி நடக்கிற பட்சத்தில் நம்ம இது வந்து ஈஸியாக சிம்பிள் மெத்தட் தான் இது. ஒன்று நம்ம இதனால் வந்து ஒன்றும் வந்து காசுலாம் செலவு பண்ணி தான் வெங்காயம் வாங்குறது தான். அந்த தோல் வைக்கிற தண்ணி வைக்க எடுத்து நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடு, ஒரு செடிக்கு சும்மா கொஞ்சம் ஊற்றிடுங்க. இது வந்து நம்ம ரெகுலராக கூட செய்ய தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, ஒரு 10 to 15 days அதை 10 days ஒன்ஸ் வந்து நீங்கள் இது மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். இது வந்து ஒன்றும் ஈஸி தான், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லையா. அது வந்து நம்ம 10 days ஒன்ஸ் வந்து நீங்கள் ஊற்றி விட்டுட்டு பாருங்கள். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஊற்றி விட்டுட்டிங்கன்னு வந்து பார்த்தாலே அது க்ரோத்தே வந்து உங்களுக்கு வந்து நல்ல கண் கூட தெரியும். அது ரோஸ் செடியிலேருந்து எல்லா செடிக்குமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் இதில் ஈஸி ஃபெர்டிலைசர் இது நம்ம யூஸ் பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோத்தை வந்து அந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து நீங்களே வந்து பார்க்க முடியும். ஏன்னா வந்து இப்போ நம்ம போகிறதுலாம் வந்து எல்லாமே வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் எதுவுமே பண்ணாதது வந்து நான் டேரெக்டாக வந்து வீடியோ போடுறது கிடையாது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நம்ம வீடியோவே போடுறது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.